வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில்ப்பா ஆயில் வச்சே ஒரு மைசூர் பாக் செய்ய போகிறேன்ப்பா. கொஞ்சம் தான் நெய் கலந்துருக்கேன். வாங்க பாதிச்சே இந்த பாருங்கப்பா எப்படி சாப்பிட்டா வந்திருக்கு பாருங்கள், நல்லா வந்திருக்குது. அடுத்த தடவை நெய்யில் செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. இது தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு ஜீனி எடுத்துருக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் கலந்தது 1/2 கப்புப்பா. 1/2 கப்பு ஜீனி, 1/2 கப்பு எண்ணெய் நெய்யும், 1 கப்பு கடலை மாவு. கடலை மாவை லேசாக வறுத்துக்கிடலாம். ரொம்ப சிவக்க வறுக்க வேண்டாம்ப்பா, லைட்டாக வறுத்தா போதும். அந்த கடலை மாவு வாட போனால் போதும். வறுத்த கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப்பு நெய் எண்ணெய் எடுத்துருக்கோம்லப்பா, சேர்ந்து ரெண்டும் கலந்து தான் எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப்பை வந்து இப்போ ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம்ப்பா. இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறேனப்பா. இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். 1/2 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன்ப்பா, 1 கப்பே போதும். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் 1/2 கப்பு போட்டுக்கோங்க. இந்த 1/2 கப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இந்த ஜீனி நல்லா கரையணுப்பா. 1 உப்பு தான் வரணும்ப்பா, 1 கம்பிப்பு தான் வரணும். அதை நல்லா கிளறி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி கொதிச்சிடணுப்பா. கொதிச்சுட்டு இன்னும் 2 நிமிஷத்தில் அந்த கம்பிப்பதம் வந்துடும்ப்பா. 1 கம்பிப்பதம் இருந்தால் போதும், அந்த கடலை மாவு நல்லா கலக்கி விட்டுடலாம். 1 கம்பிப்பதம் வந்துருச்சுப்பா. இப்போ கடலை மாவு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நான் கடலை மாவு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குறோம்ப்பா. நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும்ப்பா. நம்ம எண்ணெய் ஊற்றி கரைச்சதெல்லாம் நல்லா வெளியில் வந்துடும், அப்சர்வ் பண்ணிடும் எண்ணெயை. நல்லா கையை எடுக்காமல் நல்லா கிளறி விடணும்ப்பா. இந்த டயத்தில் கொஞ்சம் எண்ணெய் நெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. நல்லா கிளறி விடணும், கையை எடுத்துடக்கூடாதுப்பா. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே கிளறி விடணும்ப்பா, பிடிக்காமல் கிளறி விடணும். இந்த ஓரத்துலலாம் இப்படி எடுத்து விட்டுட்டு கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்லப்பா, அதையும் ஊற்றிடலாம். எண்ணெய் நெய்ப்பா அப்சர்வ் ஆகி வரணும்ப்பா. நல்லா கிளறி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா வரணும்ப்பா. அந்த இப்படி எடுத்து போட்டால் இந்த மாதிரி வரணும், ஒட்டாமல் வருது பாருங்க. இறக்கிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம்ப்பா. நெய் தடவின ட்ரேயில், இந்த ட்ரேயில் நான் ஊற்றிட்டேப்பா. புறாத்தையும் ஊற்றிடலாம். ஸ்பூனை வச்சு நல்லா தடவி விட்டுருப்பா. அந்த எண்ணெய் மேலே எலும்ப அப்படியே இருக்கணும்ப்பா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக 1/2 கப்பு நெய்யில் செய்கிறதுனாலும் செய்யுங்க, ஆயிலில் செய்கிறதுனாலும் செய்யுங்கப்பா. இந்த ஆயில் வந்து மேலே வந்து இருக்கணும். நல்லா ஆறிடுச்சுப்பா. இந்த பிளேட்டை போட்டு கவுத்தி போட்டு எடுத்துருவோம்ப்பா. நல்லா வந்துருச்சுப்பா. அப்படியே ஸ்லைஸ் போட்டுருவோம். இதை அப்படியே ஸ்லைஸ் போட்டுருவோம்ப்பா. எப்படி வந்துருக்கு பாருங்கப்பா, நல்லா வந்திருக்குது. இது ரேஷனில் கொடுத்த ஆயிலில் தான்ப்பா செஞ்சுருக்கிறேன். அடுத்த தடவை வந்து நெய்யில் செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விடுறேன் இதை. நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிஞ்சால் மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கப்பா. ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.